வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் அரசியல் பேச நம்முடன் இணைந்திருக்கிறார் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மக்களவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரமா இருக்கு. பலரும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஆளுநர்கள்லாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு இருக்காங்க. பல்வேறு அரசியல் டெல்லியில பேசப்படுது. ஆனா முக்கியமான காரணங்கள் எதை விஷயமா பேசணும் அப்படிங்கிற செய்தி வர மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். இது கூடவே ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது, பாஜக ஆளும் மாநிலமான மணிப்பூருடைய முதல்வர் பீரேன் சிங் வந்து உள்துறை அமைச்சர் சந்திச்சிருக்கிறாரு. அவர் சந்திப்புக்கு பின் இருக்கக்கூடிய காரணமா விரைவில் ஜனாதிபதி ஆட்சி மணிப்பூர் மாநிலத்தில் அமல்படுத்தப்படும் சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? முதல்ல உங்களுடைய கேள்வியில ஆளுநர்கள் எல்லாம் இப்ப என்ன அமித்ஷா போய் பாக்குறது, என்ன மாநிலங்களவையா, இதுல மக்களவை இது சம்பந்தப்பட்ட இதுன்னா மாநிலங்களவை சம்பந்தப்பட்டது அதெல்லாம் போய் பாக்குறது, மக்களவை சம்பந்தப்பட்டது பாக்குறது என்பது வேறு. அது என்ன, நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்துல ஆளுநர்கள் எல்லாம் ஓடி போய் பாக்குறாங்களாமே. அப்போ அதுலயே டவுட்ஸ் என்னன்னா, இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்பது மக்கள் நலனிலே அக்கறை இல்லாத தங்களுடைய சுயலாபத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் அதுலயே தெரியுது. அதுக்கு அடுத்தது இந்த மணிப்பூர் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா விதமான ஊடகங்கள்லயும் வெளிநாட்டு இதழ்களை எல்லாம் படத்தோட வெளியில வந்தது ரொம்ப மோசமாக. ஏன்னா இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிற அந்த ஒரு உண்மையான ஒரு நிலையை உலகம் பார்த்துச்சு. இந்த மோடி அரச மோடியை வந்து வன்மையா கண்டிச்சாங்க. மோடி வந்து இப்ப 9 மாசம் ஆகுது இப்ப நடந்து. இந்த நேரத்துல அமித்ஷாவை பைரன் சிங் போய் பாக்குறாராம். பிஜேபி முதலமைச்சர் தானே, அவங்க கவர்மெண்ட் தானே, சிங்கமா இல்ல அவனுங்களுக்கு. அவரு போய் பாக்குறாராம். பார்த்துட்டு அமித்ஷா, இன்னொன்னு தெரியுங்களா, இந்த சம்பவம் நடைபெற்றது இது எப்ப, போன வருஷம் ஏப்ரல்ல நடந்த விவகாரங்கள். கூட்டு பேசி இதே மோடி அமித்ஷா இந்த நபர்கள் எல்லாம் மொய்தி இனத்தவரையும் குக்கி இனத்தவர்களையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசி ஒரு அமைதியை உருவாக்கியிருக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவனுங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்கள் என்பதுல ஒரு புறம் இந்த எஸ்டி எஸ்சி அப்படின்னாலே பிடிக்காது, அதுதான் முக்கியம். ஓட்டுக்காக பொய் சொல்லி ஏமாத்துவாங்க. நாங்க பாரு மூர்முகை வந்து பிரசிடென்ட் ஆகிட்டோம் பாருன்ட்டு எதுக்கு, ஓட்டுக்காக மூர்முகை பிரசிடென்ட் ஆகிட்டு அழைப்புதல் கூட கொடுக்க மாட்டானுங்க. எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு படுத்துவோம். கோயிலுக்கு கூப்பிட மாட்டான், பார்லிமெண்ட்டை கூப்பிட மாட்டான். எதுக்காக சொல்றோம்னா, அந்த எஸ்டி எஸ்சி என்ற பிரிவுகளை அடியோடு ஏற்றுக்கொள்ளாத பிஜேபி மைண்ட், ஆர்எஸ்எஸ் மைண்ட். இவங்க என்ன பண்ணாங்க, அப்ப பேசாம அவங்க ஊர்வலம் போறது, ஊர்வலத்துல பெரிய கலவரங்கள், 200 பேர் கிட்டத்தட்ட இறந்து போறதுல, இராணுவத்தை வந்து அங்க கொண்டு குவித்தல், எல்லாம் நடந்து மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அநியாயங்கள், காரி துப்புனாங்க எல்லாம் இந்த நபர்களை தான். இப்ப கூட பாருங்க, மோடி கவுஹாத்தில போய் ரோட் ஷோக்கு போறாரு. கவுஹாத்தில ஏன், வடகிழக்கு மாநிலம் தானே. மணிப்பூருக்கு போனா என்ன, மணிப்பூரினுடைய தலைநகர் இம்பாலுக்கு போகக்கூடாதா? இந்த அமித்ஷா வந்து சம்பவம் நடைபெற்ற 1.5 மாசத்துக்கு பிறகு போனார். போயிட்டு சிஎம் ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஆபீசர்ல கூப்பிட்டு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து சேர்ந்தா இருந்தாரு. 9 மாசமா இல்லாத அக்கறையும் இப்ப அவரு முதலமைச்சர் போய் என்ன சொல்றாரு, வெளில வந்து பேட்டி, மணிப்பூர் மாநிலத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை நான் கேட்டுக்கொண்டேன், இப்போது ஒன்றிய அரசு மணிப்பூர் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறது அப்படின்றார் பேட்டி. அதுக்கு பிறகுதான் இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்தது. ஓஹோ, நல்லதை செய்ய போறாங்கன்னா இந்த கெட்டதை நீக்கணும்ல, ஒருவேளை இந்த தீய சக்தி விஷ சக்தி அவனுங்களே நீக்கிட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி ஒரு பேச்சு வந்திருக்குது, ஒரு ரூமர் வந்திருக்கு. அந்த பேச்சையும் அந்த ரூமரையும் நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மணிப்பூர் விவகாரம் சம்பந்தமாக உள்ள இருக்கிற ரகசியம் என்ன, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இவ்வளோ அடிதடி நடக்கு, இவ்வளோ மக்களை வெளியேற்றிட்டான், பெண்களை நிர்வாணமாக ரோட்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர்களே பிஜேபிக்காரர்களே அழைச்சிக்கிட்டு போய் ஜெய் பாரத்ன்றான், பாத் மாதாக்கின்றான், ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டுலாம் போறான். அவங்க நிர்வாணமாக போய் அதிகப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு செத்து போற அளவுக்கு போயிட்டாங்க. சர்ச்சிங்களை எல்லாம் இடிச்சிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 30-40 மசூதிகளும் உடைச்சி தூளாக்கிட்டானுங்க. அங்க நடந்த பிரச்சனைக்கும் இந்த மசூதிகளை உடைச்சதுக்கும் இந்த சர்ச்சை உடைச்சதுக்கும் தொடர்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஆக
ஏதேனும் ஒரு கலவரத்தை ஒரு இடத்தில் உருவாக்குவது, அந்த கலவரத்தை முன்னால நிறுத்திட்டு இவர்களுடைய திட்டத்தை செயல்படுத்துவது, இதுதான் பிஜேபி. இன்னொரு உண்மை என்ன தெரியுங்களா, அந்த மணிப்பூர் அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய மண் நிலவளம், அவங்க வசிக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, அதனுடைய பூமி இருக்க அந்த நிலம், அந்த மலைப்பகுதிகளில் இருக்கிறதுல மிகப்பெரிய அளவிற்கு தாது பொருட்கள் இருக்கின்றன. அதை ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறது அமித்ஷா அண்டு குரூப்ஸ் கார்பரேட் கம்பெனிகள். அதை தோண்டி எடுத்த கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதில் இது இருக்குதான் பொருட்கள் கிடைக்க போகுது பூமிக்கு கீழே, இவனுங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்குதுன்ட்டானுங்க. அதனாலேயே இந்த சம்பவத்தை ஊதி ஊதி விட்டு பெருசாக்கி சில கிராமங்களை இப்போ காலி பண்ண வச்சுட்டானுங்க. ஆளே இல்லை, ஆள் இல்லாத இடத்துல அமித்ஷா கம்பெனி உள்ளே போகிறான். போயிட்டு இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அதை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிப்பான். இங்கே என்ன நிலக்கரியுமா, அங்கே என்ன எல்லா விதத்திலையும் கிடைக்கக்கூடிய உலக அளவில் போகக்கூடிய தாது பொருட்கள் சோடியம் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குன்றான். இப்படி இவர்களால் உருவாக்கப்பட்ட சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட படுகொலைகள், அந்த படுகொலைகளை செய்துட்டு அந்த பக்கம் போகாம மோடி ஊர் சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் மணிப்பூரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, மணிப்பூரை நாங்கள் வித்துட்டோன்ற மாதிரி போயிட்டானுங்க. இவரு நல்லது செய்ய போறாங்க நல்லது செய்ய போறாங்கன்னு இவர் பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துப்பாரு, அமித்ஷா வேகமா போவார். ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எலெக்ஷன் டைமா போயிட்டதுனால நிலத்துக்கிட்ட போக மாட்டாங்க, அப்படியே அவங்களுக்கு அதை செய்யலாம் இதை செய்யலாம் எல்லாம் ஃபோகஸ் கம்மி, ஓட்டுக்காக வேஷம் போடுகின்ற நிலை. ராமர் கோயிலு தான் எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அது அயோத்தி ராமன் கிடையாது அவசர தேர்தல் ராமன். கோயில் என்பது எல்லாருக்கும் பொதுவா இருக்க வேண்டியது ஒண்ணு, இது என்ன பிஜேபி கோயில் மாதிரி பிஜேபி கட்டின கோயில் மாதிரி அதாகிட்டானுங்க, எல்லாமே பிஜேபியினுடைய இது மாதிரி தான் செய்வானுங்க. அத மாதிரி இப்ப அவர்கள் இதையும் ஒரு சுயநலத்திற்காக அந்த மக்கள்கிட்ட போய் அந்த மலைவாழ் மக்கள் கிழக்கு மாநில மக்களை எல்லாம் எப்படி ஏமாத்தலாம் சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க வேணா பாருங்க இது முடிஞ்சுன்னு ஒரு 15-20 நாள்ல மோடி பறந்து போவார். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க, ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் கூட, மணிப்பூர்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கைப்பற்றுறதுக்கு தான் அங்க வந்து அப்படி ஒரு கலவரமே நடக்குதுன்ற விஷயத்த நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. ஓகே, அதுதான் காரணம் அப்படிங்கிறது தெரியல, வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, அந்த வளங்களை கைப்பற்றுறதுக்காகவோ அல்லது வேற எதுவும் காரணத்திற்காகவோ அங்க கலவரம் நடக்குது, அந்த கலவரத்தை ஆளும் பாஜக அரசால தடுக்க முடியல அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதங்களா பாஜக அரசு மீது இருக்கக்கூடிய ஒரு விமர்சனமா நாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இந்த நேரத்துல அங்க ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துது அப்படிங்கிறது உண்மையிலே பாஜக அரசினுடைய நிர்வாக தோல்விங்கிறத வெற்ற வெளிச்சமா காட்டுது அப்படின்னும் போது, அப்ப மோடி தலைமையிலான அந்த பாஜக அரசுக்கு நிர்வாகம் செய்யறதுக்கான தகுதி இல்லை அப்படின்ற ஒரு மறைபொருள்ல போய் முடியுது. இது இந்த பாஜக அரசு எப்படி ஃபேஸ் பண்ணும், இதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டாங்க, இந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்வியை பற்றியே நினைக்கவே மாட்டான். நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு பேர் தான் பேசிஸ்ட். இந்த பிஜேபி இந்த நரேந்திர மோடி அமித்ஷா குரூப்ஸ் தாங்க என்ன நினைச்சிருக்கோங்களா செய்வோம், நீங்க எதை வேணா பேசிக்கங்க எப்படி வேணா போங்க. இப்ப மணிப்பூரில் இருக்கிற நிலைமை என்ன அவ்வளவுதான், இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், எங்களுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் போகணும், அதுக்கான வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு போயிட்டானுங்க. இப்போ அந்த முதலமைச்சர் இவங்க கவர்மெண்ட், நீங்கள் என்ன சொல்றீங்க, கவர்மெண்ட்டை வந்து அவங்க கவர்மெண்ட்டே கிடைச்சா ஒரு அரசாங்கத்தை கூட நடத்தக்கூடிய தகுதி இல்லாமல் போயிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான், அவன் என்ன சொல்லுவான், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நடந்த தகராறு வந்து என்ன தகராறு, அந்த மொய்தி இனத்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, மொய்தி இனத்தவர்கள் தங்களை எஸ்டியாக அறிவிக்கும்படி அவங்களை எஸ்டி பட்டியல் இனத்துல சேர்க்கணும்னு தான் அவங்களுடைய கோரிக்கை, அதுக்காகத்தான் அவங்க ஊர்வலம் போனாங்க. அவங்கள சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு குக்கி இனத்தவர்கள்ல எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகள் அந்த சம்பவம் இத கூப்பிட்டு பேசி முடிச்சிருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இது. இந்த விஷயத்தை முடிச்சிருந்தா எந்த தகராறுமே இல்லை. ஆனா இவர்கள் ஏன் வேடிக்கை பார்த்தார்கள் என்ற கேள்வி, ஏன் அதிகபட்சமாக இது உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி, ஏன் இந்த சிறுபான்மையின மக்களின் வழிபாட்டு தலங்கள் தூளாக்கப்பட்டன என்பது ஒரு கேள்வி, இந்த 3 கேள்வியை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் இதற்கு பின்னால் இருக்கிற ரகசியம். நான் சொன்னது வந்து நானாக சொன்னதில்லை, அன்னைக்கே இது குறித்து பல்வேறு தகவல்கள் பல்வேறு செய்திகள் நம்ம படிச்சிருக்கோம். இவங்களுக்கெல்லாம் அங்க கீழே அந்த மாதிரி அவ்வளவு நிலவளம், அந்த வளம்
அந்த வளமிக்க பூமியை கைப்பற்றுவதற்கு அவங்களுக்கு ஒரு சண்டை வந்தது, அதை ஊதி பெருசாக்க அங்க தகராறு, 200 பேர் செத்தா என்ன ஆகும், குடும்பங்கள் என்ன ஆகும், பெண்களை இப்படி இழுத்துட்டு போனா குடும்பங்கள் என்ன ஆகும். அதனாலதான் நாம் என்ன சொல்றோம், இதுக்கே கவலைப்படாத மோடி, இதை பற்றியே நினைச்சு பார்க்காத மோடி, ஜனநாயகத்தை பற்றி, கவர்னரை பற்றி, முதலமைச்சர் பற்றி நினைக்க கூட மாட்டாங்க. அவங்க வந்து சும்மா நினைக்கிற மாதிரி அந்த ஒன்றும் குடியரசுத் தலைவராட்சி வரும் போகுன்றதெல்லாம் வந்து கேள்விக்குறி தான், அது வந்து ஒரு தகவல் தான் போடுறாங்களே தவிர அமித்ஷாவினுடைய பிளான் என்னன்னு நமக்கு தெரியாது. அமித்ஷாவும் மோடி இப்ப கலந்து பேசினாங்கன்னா அந்த மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கறதுக்கு என்ன செய்யலாம், அதை செய்வாங்க. இப்ப இதுவரையுமே பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது, அந்த மணிப்பூர்ல இப்படி ஒரு அசாவதாரமான சூழல் நடக்கும் பொழுதே வந்து மணிப்பூர் வந்து உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்குங்கிறத பாக்குறோம். மாநில அரசை தாண்டி உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்ப இவ்வளவு நாளா இருக்கும்போது அது அமித்ஷாவோட தோல்வி அப்படின்போது அவர் வந்து சில பதவி விலகி இருக்கணும் அப்படிங்க, அதுதான் வந்து அதனுடைய உயர்ந்தபட்ச கருத்தா இருக்கு. அவருக்கு அடுத்ததாக இருக்க பிரதமர் மோடியும் பதவி விலகிக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் அந்த மாநிலத்துக்கே போகாம இருக்காரு, அமித்ஷா அது பொறுப்பேற்று பதவி விலக மாட்டேங்கிறாரு. இப்ப ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்துறது மூலமா என்ன விதமான தீர்வு வந்துடும் நம்ம அதை பார்க்கலாம். நீங்க முதல்ல ரொம்ப அதிகமா அவங்களை பதவி விலகிற அளவுக்கு எல்லாம் கேட்டுட்டீங்க. நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதிகளையும் மனசாட்சி இருக்கிறவர்களையும் உண்மையான நாட்டின் மேல் அக்கறை கொண்டு இருப்பவர்களையும் ஜனநாயகத்தை அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம், எதை பற்றியுமே கருதாத சர்வாதிகார புத்தி கொண்ட ஹிட்லர் கிட்ட முசோலினி கிட்ட போய் இதை கேட்கலாமா? ஒண்ணு வேணாம். இன்னைக்கு பார்லிமெண்ட் நடக்குது. இந்த பார்லிமெண்ட்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய அருமை சகோதரர் நண்பர் திருச்சி சிவா இன்னைக்கு பேசுறாரு, கல்ல பேசியிருக்காரு. என்ன பேசுனாரு தெரியுமா? தெளிவாகவே கேட்டார், மிஸ்டர் இவ்வளவு நாளாச்சு ஏன் மணிப்பூரை பற்றி பேசவில்லை? இன்னைக்கு பார்லிமெண்ட் மணிப்பூர் பற்றி விவாதம் வைக்க வேண்டும் என்று எல்லா எதிர்கட்சிகளும் நாங்கள் கேட்டோம். ஏன் அது சம்பந்தமாக பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் விவாதத்துக்கே வர மாட்டேன்றீங்க? முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் எதற்காக மணிப்பூர் சம்பந்தமான கேள்விக்கு கூட பதில் தருவதில்லை? அதற்கு முதல்ல விளக்கத்தை சொல்லு. எங்க கேட்கிறாரு? நாம இங்க கேட்கிறோம், பார்லிமெண்ட்ல உட்காந்து நேரடியா கேட்கிறாரு. அமித்ஷாக்கெல்லாம் பேசாம வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆக நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான், அதுக்கே பதில் சொல்லாத இந்த நபர்கள் எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்லிமெண்ட்ல கேட்ட கூட பதில் கொடுக்க மாட்டேங்கிறான்னு குறிப்பிடுங்க. எலெக்ஷன் வரப்போது இன்னும் ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ தான் அப்படி இருக்குது எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறத பார்க்கும். எலெக்ஷன் வந்தா நிச்சயமா மக்கள்கிட்ட பேசி ஆகணும். ஏன்னா அந்த வடகிழக்கு மாநிலம் மணிப்பூர்ங்கிறது கிட்டத்தட்ட 25 நாடாளுமன்ற தொகுதியில் கொண்டது. அப்ப அங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போகும்போது நிச்சயம் அந்த பிரச்சனை எதிரொலிக்கும். அதை இந்த பாஜக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப பதில் சொல்லி தான் ஆகணும். அப்ப ராமன் டிக்கெட் போயிடுவோம் தெரியுமா? நாங்க மணிப்பூர்ல பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவர் மக்களா இருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் ராமர் காட்டுறது அந்த வாழ்நிலை சேர்ந்து எங்க எடுப்படும். நாங்க ராமனை தூக்கிட்டு போறது எந்த இடத்துக்கு ராமனுக்கு வெயிட்டோ அந்த ராமனை தூக்கிட்டு போவோம். அந்த வெயிட் இல்லாத இடத்துல நாங்க வேற வேஷம் போட்டுக்கிட்டு போவோம். கடவுள் சாமி, எல்லாரும் கடவுள் தான், எல்லாரும் சாமி தான், எல்லாரும் ஒண்ணுதான், நாங்களே உங்களுக்கு சர்ச்சை கட்டி தரணுமா, நாங்களே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிறோம் அப்படின்னு அங்க போய் வைப்பாங்க. இவர்கள் எதையும் செய்யக்கூடியவர்கள், எப்படியும் செய்யக்கூடியவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக. இப்ப அவர்களுக்கு தேவை, இப்ப மணிப்பூர்ல இருக்கிற அந்த ஓட்டை பார்ப்பானுங்க, அங்க இருக்கிற தொகுதிகளை பார்ப்பானுங்க, அதுக்கப்புறம் முடிவு எடுப்பானுங்க. அவர்களுடைய கணக்கு என்பது அப்படித்தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் ஓட்டு கேட்கணுமோ அந்த இடத்துல என்ன வேஷம் போடலாமோ அந்த வேஷத்தை போட்டுப்பாங்க. மிஸ்டர் மோடி வந்து தெளிவா இருக்கிறார், அந்த வேஷம் போட்டுக்க. ஏன்னா சிவா கேட்கும் பொழுது உடனே பார்லிமெண்ட்லயே இவங்க வந்து பதில் சொல்லலாம் இல்லையா? இப்ப இவர் கூட காங்கிரஸ்ல கூட மிக தெளிவா சொல்லியிருக்காங்க இல்லையா? காங்கிரஸ்ல மோடி வந்து கொடூரமான ஒரு அநீதியை செய்திருக்கிறார் மணிப்பூரில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தெளிவாக அவருடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு, மணிப்பூர் தலைநகர் இம்பாலுக்கு செல்ல முடியவில்லை, இந்த விவகாரத்தில் மணிப்பூர் மக்களுக்கு மோடி கொடூர அநீதி இழைத்திருக்கிறார். ஏன்னா ஏன் அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு சம்பவங்களாம் நடந்தா மற்ற யாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த நிமிடம் அடுத்த ஒரு மணி நேரத்துல அங்க போய் அமைதி ஏற்படுத்த பார்ப்பாங்க. அமைதி ஏற்படக்கூடாதுன்றதுதான மோடியின் விருப்பம்னு அப்ப தெரியுது நமக்கு, பிஜேபியினுடைய விருப்பம் என்று தெரிகிறது. அதனாலதான் நாம சொல்றோம் இந்த கொடுமைகளுக்கு. இப்ப மணிஷ் பாண்டேன்னு சொல்லிட்டு மிலிட்ரி இராணுவ தளபதி மணிஷ் பாண்டே கிட்ட பொறுப்பு ஒப்படைத்தாங்க. அந்த சின்ன இதுல போய் மணிப்பூருக்கு வந்து
7000 மேற்பட்ட இராணுவ வீரர்களை அங்க அனுப்பி வச்சாங்க. நல்லா தெரிஞ்சுக்கீங்க எங்க போய்கிட்டு இருக்குது இந்தியா. இந்தியாவை சுற்றி இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எப்படி போயிருக்கு. மாநிலங்களில் நடக்கிற மோசடிகிற பார்டர் எல்லை பகுதி, இந்திய எல்லை பகுதி, ஒரு அங்குல நிலத்தை கூட விடமாட்டேன்னு ராஜ்நாத் சிங் குதிப்பாரு. அப்படிலாம் எதுவும் இல்லையே. இப்ப ரெண்டு நாள் முன்னாடி செய்தி, காஷ்மீர்ல இருக்கிற மக்கள் வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக அவங்க நிலத்துக்கு உட்பட்ட பகுதிக்கு போயிருக்காங்க. சீனாவை சேர்ந்த ஆணவர்கள் இங்கெல்லாம் நீ மாடு மேய்க்க கூடாது, ஆடு மேய்க்க கூடாது, ஏன் கட்டுப்படலாதுன்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். எப்படி வந்து ஒரு அங்குல கூட எடுத்து விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, லடாக் பகுதியிலேயே நடந்தது இல்ல, இப்ப பில்டிங்கே கட்டிட்டான் இந்திய இடத்துல. நீங்க அதை விட மோசம் தெரியுமா, வெளியுறவு கொள்கையும் பிஜேபி ஃபெயிலியர் என்பது இல்ல, அவர்கள் ஹிட்லர் வீச மாதிரி இருக்கானு. அவன் மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை இந்த பகுதிகள் எல்லாம் சைனா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. பங்களாதேஷ் இவ்வளவு நாள் ரொம்ப தள்ளி இருந்தது, இப்ப அந்த இடத்துக்கும் சைனாக்காரங்க உள்ள போயிட்டாங்க. இலங்கையில தெளிவா போறாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு மோடி அரசு. இதெல்லாம் அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கிற இந்த சைனாவினுடைய இந்த வேலைகள் எப்படி வந்து மோடி அரசு வேடிப்பாங்க, ஏன் பாத்துக்கிட்டு? இது நாளைக்கு இந்தியாவை சுற்றி ஒரு பெரிய அளவிற்கு நம்மளுக்கு சொந்தமாக கூட நம்ம மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்த மாலத்தீவுகள்லாம் என்னாச்சு? மோடியினுடைய ராஜதந்திர அரசு அவர் பெரிய புத்திசாலி பிடிச்சாருல, இன்னைக்கு அந்த இடத்துல சைனா இந்தியா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த மாலத்தீவு எல்லாம் போச்சா? அதுக்காக சொல்றோம், இது மொத்த மொத்தமாக இந்திய துணைக்கண்டம் சீனாவினால் சுற்றி வளைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சுற்றி வளைக்கப்படுவதற்கு பிஜேபி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்றது இப்ப நமக்கு தெரியாது, எதிர்காலத்தில். ஓகே, எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரமா இருக்கு. இப்ப மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் அமைதியை ஏற்படுத்திய தவறிய பாஜக அரசுடைய தோல்வி அது ஒட்டுமொத்த வடகிழக்கிலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது புரியுது. எதிர்கட்சியில் நீங்க அதை ஒரு பிரச்சார யுக்தியை கையில் எடுப்பீங்கிறது புரியுது. அதை தாண்டி பிரதமர் மோடிக்கு எதிராக பாஜகக்கு எதிராக என்ன விதமான பிரச்சார யுக்தியெல்லாம் கையில் எடுக்கிறதாக இருக்கீங்க? மக்களிடம் போய் தெளிவாக இப்ப நம்ம பிரச்சாரத்துன்னு சொல்லும் பொழுது நேரடியாக பாதிக்கப்பட்டது ஒரு புறம். இப்ப தமிழ்நாடா மாநிலங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறான், தமிழ்நாடுனாலே மாற்றாந்தாய் மனப்பான்மையா பாக்கிறான்றோம். அதுக்கு பல விதமான ஆதாரங்களோடு தான் நம்ம சொல்றோம். சின்ன உதாரணமாக எங்களுடைய இளைய திலகமாக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்து அரசியலே தன்னை சுற்றி பார்க்க கூட வைக்கின்ற அறிவுபூர்வமான பேட்டிகளை தருகின்ற நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அப்படின்றத விட மாணமிகு உதயநிதி ஸ்டாலின் அவரு அற்புதமான கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு அவரு போய்கிட்டு இருக்கும் போது இவர்களுடைய செயல்பாடுகள் இதுக்கெல்லாம் வந்து எங்க போய் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியும், எந்த இடத்துல சொல்ல முடியும் அப்படின்லாம் நம்மளால இப்ப ஒண்ணுமே பேச முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தெளிவாகவே பதில் எல்லாம் கூட தன்னுடைய பதில்கள் மூலமாகவும் அவர்களுக்கு அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவனுங்க அவரை சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கானுங்க. இருந்தாலும் கூட இல்ல, இப்ப அவரு ஒரே ஒரு இதா அழகா போன எலெக்ஷன் போய் ஒரு செங்கல் எடுத்துட்டு போனார். அந்த செங்கல் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் போட்டார் 2019 மிஸ்டர் நரேந்திர மோடி. உடனே வரும் என்று பெருசா மாலை போட்டுக்கிட்டு கை தட்டி கொண்டாடு நினைக்க வரணும் தான் எல்லாரும் நினைச்சோம், வரவே இல்லை. அது கூட அந்த எய்ம்ஸ் கூட ஆரம்பிக்கப்பட்ட மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல 7-8 இடங்களுக்கு மேல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க இன்னும் காம்பவுண்ட் வால் கூட கட்டல. என்ன லட்சணத்துல இவனுங்க இருக்கானுங்க, ஏன் தமிழ்நாட்டை இப்படி பாக்குறானுங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு, நட்டான்னு ஒரு ஆள் இருக்காரு இந்த பிஜேபி நட்டா. அந்த ஆளுக்கு அடிக்கடி நான் சொல்றேன், நீ எப்படிதான் நட்டாலும் இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுன்றது. அந்த நட்டா இங்க வந்து என்ன செஞ்சது தெரியுமா, எய்ம்ஸ் மருத்துவமனையில் 50% வேலைகள் எல்லாம் முடிஞ்சு விட்டதுன்னாரு. அப்படியே முன்னால உட்காந்தவங்களாம் சிரிச்சுட்டான், ஐயோன்னு வாயை பொத்திக்கிட்டான். காம்பவுண்ட் வாலே இன்னும் பாதி கூட வரல, செங்கலோட பாதி நிக்குது இருந்தால் என்ன அப்படி சொல்றாரு. ஆக மத்தியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒண்ணுமே தமிழ்நாட்டை பத்தி தெரியாது, தெரிஞ்சுக்கவும் இல்லை, நடவடிக்கை எடுக்கவும் இல்லைன்றதுக்காக அதை சொன்னேன். நம்ம உதயநிதி அன்னைக்கு என்ன பண்ணாரு, ஒரு செங்கல் எடுத்து பாத்தீங்களா இதுதான் பாஜக, நமக்கு ஏன் கட்டல அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு மீண்டும் அந்த கல்லே எடுத்து வச்சுக்கிட்டு இன்னும் கட்டல. இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஏன் தமிழ்நாட்டை தள்ளி வைக்கிறீங்கன்னு அன்னைக்கு அவர் கேட்டாரு. இன்னைக்கு அது வெயிட்டா இருக்கும் பிரச்சாரம்.
இது மொழி அடிப்படையில நம்மளை காலி பண்றாங்க. இந்தி மொழியை தான் தெரியணும்னா அப்புறம் அதுக்கு நம்ம குரல் கொடுத்தா சரி சரி ரிவேஷ் ஆயிட்டோம். இப்படி ஒன்னு ஒன்னு காரியத்திலையும் தமிழ்நாட்டினுடைய நலத்திலையும் வளத்திலையும் இப்ப பாருங்க, ஒரு ரூபா கூட இன்னும் ஒதுக்கல நிவாரண நிதி. 100 வருடத்திற்கு பிறகு பெய்த மழைன்னு வானியல் அறிஞர்கள்லாம் சொல்லிட்டாங்க, ஆனா 1 ரூபா கூட இங்க 37,000 கோடி கேட்டோம், 1 ரூபா கூட இன்னும் ஒதுக்காம அப்படியே வந்து முதல்ல அதை ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு இன்ஷியல் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட இருந்து பிடிச்ச பணத்தை கொடுத்துட்டு அதோட விட்டானுங்க. இவர்கள் எதுவும் கொடுக்கவில்லை. இதையும் பிரச்சாரத்துல நம்ம எடுத்து ஒட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல இப்ப நம்முடைய தலைவர்கள் பேசுற பேச்சு அதன் மூலமாக வரக்கூடியவைகள் எல்லாமே மக்களிடம் நல்ல பிரச்சாரத்துக்கு போகும். முதல்லலாம் ரேடியோ மட்டும்தான் கேட்கணும் நியூஸ்க்கு, சினிமாவில் மட்டும்தான் நியூஸ் ஓடும், மற்றபடி அவர்கள் பேப்பர் தான் டெய்லி பார்க்கணும். ஆனா இப்ப அப்படி இல்லை, உள்ளங்கையிலேயே உலகம், இவனுக்கு எதையுமே மறைக்க முடியாது, எல்லாமே வந்து நேரடியா நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் பாக்குறாங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம், பிரச்சாரம் என்பது அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் தெளிவாகவும் இருக்கும். அதனுடைய விளைவு பிஜேபிக்கு நம்முடைய தாய் தமிழகத்துல 40%. இன்னும் அவர்கள் எத்தனை இடத்துல டெபாசிட் போறான்னு நமக்கு தெரியாது, அதுவும் நடக்கும். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பிரச்சார யுக்தி வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க, மிக்க நன்றிங்க. வணக்கம்.